நைன்டிஸ் கிட்டாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலலாம் ரொம்ப சத்து சத்துக்குறைப்பாடு வீட்டில் பக்கத்தில் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பொட்டுக்கடலை உடச்சக்கடலை இருக்கு இல்லையா அதை அரைச்சி கொடுங்க இல்லை பாலில் ஊற்றி கொடுப்பாங்க உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க இல்லைன்னா அதுவும் அது கூட வந்து சர்க்கரையை பண்ணி நம்ம சும்மாவே ஸ்னாக்ஸாகவே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம் அதே ரெசிப்பியை தான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோ ஹெல்த்தி இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கப் அதாவது கால் கிலோவுக்கு கூட முந்நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது வறுக்கெல்லாம் தேவையில்லை டைரக்டாக மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா பொடியாக எப்படி சொல்கிறது நல்லா கூதுலாக பறக்கிற அளவுக்கு பக்குவத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நைஸாக வந்து கையில் ஒட்டும் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் நான் இன்றைக்கி சக்கரை தான் வந்து எடுத்திருக்கேன் இது அத்தன்டிக்காக சர்க்கரையில் பண்ணால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வெள்ளம் சேர்க்கறதாக இருந்தால் எப்படி டெக்ஸ்சர் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது ஸோ சக்கரை வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக சேர்த்து பண்ணலாம் இதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சக்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ஸ்மூத் பவுடராக அரைச்சிக்கணும் இந்த க்ளூக்கோஸ் பொடி மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இதையுமே வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் கலந்து விட்டுட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவை அப்படின்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுமே மாவு இல்லையா அதனால நல்ல ஒருக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம அதுக்கப்புறம் பால் நெய் சேர்க்க போகிறனால இனிப்பு கரெக்டாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும் இது சும்மாவே வந்து சாப்பிட்லாம் பட் குறைக்கீரோன்னு சொல்லுவாங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து சாப்பிடும் சும்மாவே கையில் போட்டு நக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசுலலாம் அம்மா வந்து எனக்கு இப்படிதான் வந்து கொடுப்பாங்க இப்போ இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக நீ வந்து சேர்த்துக்குறோம் நல்லா ஒரு ஐம்பது எம்எல் நீ வந்து போதுமானது இப்போ இது நடுவில் வந்து குழி மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன் கிட்ஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு திராட்சை நட்ஸ் கூட சேர்க்கலாம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீ மட்டும் அந்த ஒரு பைண்டிங்க்காக ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இப்போது நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி கொஞ்சம் ஆவிப்போன பால் வந்து சேர்க்கணும் அப்படியே சூடாக சேர்த்தா களி மாதிரி ஆகிடும் நமக்கு ஏன்னா நம்மளோட மாவு வந்து ஃபைன் பவுடராக இருக்குது அதனால தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு ஈரப்பதமாகவும் நம்ம இந்த உருண்டையை பிடிக்கலாம் இல்லைனா நல்லா ட்ரையாக அப்படின்னா ரொம்ப பால் சேர்க்காமல் லேசாக தெளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா அழகாக பிடிச்சிக்கும் நான் கொஞ்சம் ஒரு வெட் டெக்ஸ்சரில் பிடிச்சிருக்கேன் கொஞ்சம் மாவு உருண்டை மாதிரி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் ஹார்டாக வேணும் அப்படின்னா பால் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் தாராளமாக நட்ஸ் எல்லாம் போட்டு கூட தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக உருண்டை வந்து ஃபார்ம் ஆகிடும் நம்ம பால் சேர்த்துருக்கோம் கெட்டு போகாதான்னு கேட்குறீங்க நம்ம மிஞ்சி போனால் இதில் ஆறுலேருந்து ஏழு உருண்டை மட்டும்தான் வரும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா சூடாக காய்ச்சி அப்போ ஆவி போன பாலை தான் சேர்க்குறோம் அதனால் தாராளமாக ஒரு வாரம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாதுங்க நம்ம ஒன்றும் ஒரு கிலோலாம் பண்ண போகிறதில்ல மிஞ்சி போனால் கால் கிலோ இல்லை இரநூறு கிராம் ட்ரை பண்ணுவோம் அதில் என்ன ஆறுலருந்து ஏழு உருட்டை தான் வரும் அது இன்னும் ஒரு நாலு நாளில் காலி பண்ணிட மாட்டுமா தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்